ஆத்மா. இந்த கதை தானாபூர் கிராமத்துல நடந்தது. அங்க நிறைய பேர் வாழ்ந்து வந்தாங்க. அந்த கிராமத்துக்கு வெளிய மோனுபூர் கிராமத்தோட வழி இருந்தது. அது ரொம்ப ஆபத்தான மற்றும் உயிரை பறிக்கக்கூடிய வழி. கிராமத்துக்காரங்க சொன்னாங்க, ராத்திரி சமயம் ஒரு பயங்கரமான ஆத்மா சுத்துதுன்னு. அந்த வழியா போற வர மனுஷங்களை அது உயிரோட விடாதான். அந்த ஆத்மா பத்தின பயத்தினால கிராமத்துல ஒருத்தர் கூட ராத்திரி சமயம் அந்த வழியா போகவோ வரவோ மாட்டாங்க. ஒரு நாள் ராத்திரி தானாபூர் கிராமத்துல ராகேஷ் தன்னோட மனைவி நீலமோட தன்னோட வீட்டுல உட்கார்ந்துகிட்டே இருந்தாரு. நீலம், இப்ப நான் என்ன செய்யறது? இப்பவே நான் மோனுபூர் ஊருக்கு போய் ஆகணும், இல்லனா நம்ம முதலாளி பலராம் இந்த மாசம் சம்பளம் தரமாட்டாரு. இப்ப ராத்திரி ஆயிடுச்சே, ராத்திரி சமயம் மோனுபூர் கிராமத்து வழியில ஒரு பயங்கரமான ஆத்மா சுத்திக்கிட்டு இருக்கு. அந்த வழியா போற வர மனுஷங்களை உயிரோட விடுறது இல்லையா? அது எனக்கும் தெரியும் நீலம். ஆனா நம்ம முதலாளி நாளைக்கு காலையில சிட்டிக்கு போயிட்டு இருக்காருமா. அதுக்கப்புறம் அவர் 3 மாசம் விட்டுதான் திரும்பி வருவாரு. அதனால அவரு என்கிட்ட சொன்னாரு, இன்னைக்கு ராத்திரி எப்படினாலும் மோனுபூருக்கு வந்துருன்னு. அப்புறம் என்கிட்ட இருந்து பணம் வாங்கிட்டு போனு. இப்ப நான் அங்க போலனா அப்புறம் நம்மளுக்கு நம்மளோட பணம் கிடைக்காது நீலம். அப்படி பணம் கிடைக்கலனா நம்ம பசியோட தான் இருந்தாகணும் நீலம். ஆனா நம்ம வீட்டுல அரிசி பருப்பு எதுவுமே இல்லையே. நமக்கு ஏன் இவ்வளவு கஷ்டம் வந்தது? இந்த ராத்திரி நேரம் நீங்க சைக்கிள் எடுத்துக்கிட்டு தனியா மோனுபூர் கிராமத்துக்கு எப்படி போவீங்க? உங்களுக்கே தெரியும் அந்த வழியில ஆத்மா சுத்துது. நீலம், என்கிட்ட ஒரு வழி இருக்கு. யா, என்னோட நண்பன் ரமேஷ கூட அழைச்சிட்டு போனா. அவன் ரொம்ப தைரியசாலி. ஊர்ல உள்ளவங்க எல்லாம் அவனை ரொம்ப தைரியசாலின்னு சொல்றாங்க. அவன் கண்டிப்பா எனக்கு ஹெல்ப் பண்ணுவான் நீலம். ஆமாமா ராகேஷ், ரமேஷ் அண்ணே நிஜமாவே தைரியசாலி. நீங்க அவரையே உங்க கூட கூட்டிட்டு போங்க, அவர் உங்களுக்கு நிச்சயம் உதவுவாரு. அப்புறம் ராகேஷ் ரமேஷ தன் வீட்டுக்கு கூப்பிட்டு முழு விவரத்தையும் சொல்றாரு. இல்ல இல்ல ராகேஷ், அந்த தெரு ராத்திரியில ரொம்பவே டேஞ்சரஸ். அந்த தெருவுல ராத்திரி நேரத்துல டிராவல் பண்ணா செத்து கூட போயிடலாம். இல்ல இல்ல, நான் உங்க கூட அந்த தெருவுல டிராவல் பண்ண மாட்டேன். ரமேஷ் அண்ணே, நான் உங்களை கை கூப்பி கேட்டுக்கிறேன், எங்களுக்கு காசு கிடைக்கலன்னா நாங்க பட்டினி கிடக்குற நிலைமை வந்துடும். தயவு செஞ்சு எங்களுக்கு உதவுங்க ரமேஷ் அண்ணே, நாங்க பெரிய பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கோம். ராகேஷும் நீலமும் ரமேஷுக்கு முன்னாடி கை கூப்பி கெஞ்சுறாங்க. கடைசியில ரமேஷ் ஒத்துக்கிறாரு. அந்த ராத்திரி ராகேஷோட மோனுபூர் கிராமத்துக்கு சைக்கிள்ல கிளம்புறாங்க. அவங்க கிராமத்துக்கு வெளியே போனதுமே அந்த கிராமத்துல வசிக்கிற பியூஷ் என்கிறவரை சந்திக்கிறாங்க. அவரை பார்த்ததுமே அங்கேயே நிக்கிறாங்க. என்னப்பா இந்த ராத்திரியில எங்க போயிட்டு இருக்கீங்க? தெரியும்ல, ராத்திரி நேரத்துல இந்த ரோட்ல போனா எவ்வளவு ப்ராப்ளம் இருக்குன்னு. அட பியூஷனா, இங்க பக்கத்துல தான் போயிட்டு இருக்கோம், 2 நிமிஷத்துல திரும்பி வந்துருவோம். இப்படி சொல்லிட்டு ரெண்டு பேரும் வேகமா மோனுபூர் கிராமத்தை நோக்கி போறாங்க. அட பாவமே, இவங்க அந்த பேய் இருக்கிற வழியில போயிட்டு இருக்காங்களே, இந்த விஷயத்த நான் எப்படியாவது ஊர்க்காரர்கிட்ட சொல்லி ஆகணுமே. பியூஷ் கிராமத்தை நோக்கி ஓடுறாரு. கிராமத்துக்காரங்களுக்கு இந்த விஷயத்தை பத்தி சொல்றாரு. இங்க ராகேஷும் ரமேஷும் அந்த பயங்கரமான ஆத்மா உள்ள வழி கிட்ட வந்துடுறாங்க. அங்க சுத்திலும் இருட்டா இருந்தது, ரொம்ப குளிரா இருந்தது. ரெண்டு பேரும் மனசுக்குள்ளயும் அந்த ஆத்மா பத்தி பயம் அதிகமா இருந்தது. ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு தொடர்ந்து போயிட்டு இருந்தாங்க. அப்ப திடீர்னு அவங்க சைக்கிளுக்கு எதிரில ரோட்டுல ஒரு கருப்பு பூனை வந்து நிக்குது. இத பார்த்ததும் ராகேஷ் சைக்கிளை நிறுத்துறாரு. அந்த கருப்பு பூனை பார்க்கவே பயங்கரமா இருந்தது. அதோட பெரிய கண்கள் வண்டியோட ஹெட்லைட் மாதிரி மின்னுச்சு. ரெண்டு பேரும் அந்த பூனைய பார்த்து பயப்படுறாங்க. இந்த கருப்பு பூனை நடுரோட்ல வந்து ஏன் நிக்குது? இது பேய் பிசாசா இருக்குமோ? இல்ல ராகேஷ், இது ஒரு சாதாரண பூனை. இரு, நான் இப்பவே அதை விரட்டுறேன். ரமேஷ் சைக்கிள்ல இருந்து இறங்குறாரு. அந்த பூனைய அங்கே இருந்து விரட்டுறாரு. அதுக்கப்புறமா சைக்கிள்ல உட்காந்து கிளம்புறாங்க.
அப்ப திடீர்னு பின்னாடியிலேந்து அவங்க சைக்கிளை பிடிச்சு யாரோ இழுக்கிறாங்க. சைக்கிள் அங்கேயே நின்னுடுது. என்னாச்சு ராகேஷ், ஏன் சைக்கிளை நிறுத்திட்ட? பின்னிடுந்து யாரோ நம்ம சைக்கிளை பிடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சைக்கிள் முன்னாடி போக மாட்டேங்குது. அட, ஒருவேளை அந்த ஆவி நம்ம சைக்கிளை பிடிச்சு இழுக்குதோ? ரமேஷ், கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாரு, பாப்போம். இல்ல இல்ல ராகேஷ், நீ சைக்கிளை முன்பக்கமா ஓட்ட முயற்சி பண்ணு. ரெண்டு பேரும் பயத்துல நடுங்கிட்டு இருந்தாங்க. ராகேஷ் சைக்கிளோட பெடல வேகமா அழுத்தினாரு, ஆனா சைக்கிள் முன்னாடியே போகல. அப்ப திடீர்னு அவங்களுக்கு பின்னாடி பயங்கரமான ஒரு ஆத்மா வந்து நிக்குது. அந்த ஆத்மா ரமேஷ வேகமா அறையுது. ரமேஷ் நேரா காட்டுக்குள்ள வந்து விழறாரு. ராகேஷ் பின்னால திரும்பி பாக்குறாரு. அந்த பயங்கர ஆத்மா அங்கேயே நின்னுட்டு இருந்தது. அது ராகேஷ பார்த்து சிரிக்குது. ஐயோ அம்மா, ஐயோ ரமேஷனா, எங்க போயிட்டீங்க? உனக்கு தெரியாதா, ராத்திரி நேரம் இந்த வழியா வரக்கூடாதுன்னு? அப்படியும் நீ இந்த ராத்திரி வேளையில இந்த வழியா போயிட்டு இருக்க? அடடா, எனக்கு தெரியாது. ரமேஷனா, எங்க போயிட்டீங்க? அப்ப ராகேஷ் தன்னோட சைக்கிள்ல இருந்து குதிச்சு ஓட ஆரம்பிக்கிறாரு. அவர் வேகமா மோனோபு கிராமத்தை நோக்கி ஓடுறாரு. அப்ப அவரு பாக்குறாரு, அவரு முன்னாடிதான் ஓடுறாரு, ஆனா அப்படியும் ஆத்மாவுக்கு முன்னாடியே நிக்கிறாரு. அடங்கப்பா, என்ன நடக்குது? நான் தான் முன்னாடி பக்கமா ஓடிட்டு இருந்தனே, அதே இடத்துக்கு நான் எப்படி திரும்பி வந்துட்டேன்? ராகேஷ் மறுபடியும் தன்னோட கிராமத்தை நோக்கி ஓடுறாரு. ஆனா மறுபடியும் அதே இடத்துல தன்னோட சைக்கிள் கிட்ட ஆத்மாவுக்கு முன்னாடியே வந்து நிக்கிறாரு. இத பார்த்த ராகேஷுக்கு மயக்கமா வந்தது. என்னதான் நடக்குது? யாம் கூட நான் எந்த திசையில ஓடினாலும் நான் சுத்தி சுத்தி இந்த சைக்கிள் கிட்டயும் இந்த பேய்கிட்டயும் எப்படி வந்து மாட்டிக்கிறேன்? என்னதான் நடக்குது? நீ முழுமையா என்னோட மாய வலையில மாட்டிக்கிட்ட ராகேஷ். இப்ப நீ எங்க ஓடினாலும் நீ திரும்பவும் என் முன்னாடி என் எதிரில தான் வருவேன். பாருங்க, நான் உங்க முன்னால கை கட்டி நிக்கிறேன், எப்படியா போக விடுங்க. அப்ப அந்த ஆத்மா ராகேஷ புடிச்சுக்குது. அப்புறம் அந்தரத்துல தூக்கி போடுது. ராகேஷ் வேகமா தரையில வந்து விழறாரு. அப்புறம் ராகேஷ் பயத்துல வேகமா கத்துறாரு. ஐயோ, என் இடுப்பு, அப்பா நான் செத்து போயிருவோம்லக்க. நீ எவ்வளவு கத்தினாலும் உன்னை காப்பாத்த யாரும் வரமாட்டாங்க. அந்த ஆத்மா மறுபடியும் ராகேஷ தூக்கி அந்தரத்துல தூக்கி போடுது. இப்படி மறுபடியும் மறுபடியும் கீழே விழுந்ததுனால ராகேஷுக்கு பலமா அடிபடுது. அவர் உடம்புல இருந்து ரத்தம் வழிஞ்சு ஓட ஆரம்பிக்குது. அவர் பயத்துல சத்தமா கத்துறாரு. யப்பா சாமி, நான் செத்து போயிருவேன் நினைக்கிறேன்டா. என்ன இதுக்கு மேல தூக்கி போடாத, நான் ஒரடியா மேல போய் சேர்ந்துருவேன். என் மேல கொஞ்சம் கருணை காட்டு. உங்க முன்னால நான் கைய கட்டி நிக்கிறேன், என்ன எப்படியாவது விட்டுரு பிளீஸ். ராகேஷ் வலையில நடுங்கிட்டு இருந்தாரு. அவர் முட்டிக்கால் போட்டு அந்த ஆத்மாவை பார்த்து கை கூப்பி உயிர் பிச்சை கேக்குறாரு. ஆனா ஆத்மாவுக்கு ராகேஷ் உயிர் பத்தி கொஞ்சமும் கவலை இல்லை. அப்ப திடீர்னு நிறைய கிராம மக்கள் அந்த இடத்துல வந்துடுறாங்க. அவங்க கையில தீப்பந்தம் வச்சிருந்தாங்க. அவங்களோட ஒரு முனிவரும் வந்திருந்தாரு. பாருங்க பாபா, தோருக்கு அந்த பேய். முனிவரை பார்த்ததுமே அந்த ஆத்மாவுக்கு கோபம் வந்துடுச்சு. முனிவரே, மறுபடியும் வந்துட்டியா? நீ என்ன வேணும்னாலும் பண்ணு, இவங்க ரெண்டு பேரையும் நான் விட மாட்டேன். ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் ராத்திரி நேரம் தைரியமா இங்க வந்திருக்காங்க. பேசாம இருப்பாவியே, உனக்கு தெரியாது நான் என் கூட கங்கை தண்ணி எடுத்துக்கிட்டு வந்திருக்கிறேன். ஒருவேளை நான் இந்த கங்கை தண்ணிய உன் மேல தெளிச்சேன்னா நீ அழிஞ்சு போயிடுவ. நாளைக்கு பாதி ராத்திரி இதே வழியில நாலு ரோடு கூடுற இடத்துல கொஞ்சம் இனிப்பும் தேங்காயும் கொண்டு வா. திருப்தியா இருந்தா நான் நிரந்தரமா இங்கேந்து போயிடுவேன்.
அதிருப்தி ஆத்மாவுக்கு திருப்தி கொடுக்க சாமியார் கிராம மக்களோட சேர்ந்து ஆத்மா சொன்ன மாதிரி நாலு ரோடு கூடுற இடத்துல படையல் போடுறாங்க. அவ்வளவுதான், அப்புறம் ஆத்மா கிராம மக்களை தொந்தரவு பண்ணவே இல்லை. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம லைக்கும் ஷேரும் பண்ணுங்க. ரொம்ப நன்றி.